இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியை இந்தியா 133 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணதுனால இந்த சீரீஸ் 3-0 கைப்பற்றிருக்காங்க. வெற்றிக்கு பிறகு பேசின இந்திய அணியோட கேப்டனான சூரியகுமார் யாதவ், நாங்க ஒரு டீமா இந்த தொடரை வின் பண்ணது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. எங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே சுயநலமே இல்லாம விளையாடி டீமுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும்னு நினைச்சோம். மேலும் ஹார்திக் பாண்டியா சொன்ன மாதிரி நாங்க கிரவுண்ட்லயும் சரி கிரவுண்டுக்கு வெளியும் சரி எல்லாருமே ஒன்னா இருந்து மத்தவங்களோட வெற்றியை ரசிச்சு பார்த்தோம். ஏற்கனவே ஸ்ரீலங்கா டி ட்வெண்ட்டி தொடர் போறதுக்கு முன்னாடியே கௌதம் கம்பீர் அவர்கள் எங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேட்ச் எப்படி வேணாலும் போகட்டும், எந்த ஒரு பிளேயரை விட நமக்கு டீம் தான் ரொம்பவே முக்கியம். நீங்க 99 ரன்கள் இருந்தாலும் சரி இல்ல 49 ரன்கள் இருந்தாலும் சரி, டீம் கப் ஒரு சிக்ஸர் தேவைன்னா கண்டிப்பா நீங்க தைரியமா அந்த ஷாட்டை விளையாடணும். உங்களோட தனிப்பட்ட சாதனைகளை விட டீம் தான் ரொம்பவே முக்கியம் அப்ப சொன்னாரு. அதே மாதிரி பங்களாதேஷ் சீரீஸ்க்கு முன்னாடியும் ஒரு சாதனையை விட ஒரு டீமும் அதோட வெற்றியும் தான் ரொம்ப முக்கியம் சொன்னாரு. இதனால தனிப்பட்ட சாதனைகளை ஒதுக்கிட்டு ஒரு டீமா எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக போராடணும்ன்ற விதைய கௌதம் கம்பீர் எங்ககிட்ட விதைச்சிருக்காரு. இதுதான் எங்களோட வெற்றிக்கு காரணம்னு சூரியகுமார் யாதவ் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. மக்களே, இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல எப்படி இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.